ஆண்டனி ராபர்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திடக்கழிவு அப்படின்ற ஒரு டாபிக் பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். இந்த திடக்கழிவு அப்படின்றது வந்து மாநகராட்சி, நகராட்சி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட வீடுகள்ல வந்து யூஸ் பண்ற நம்ம பழக்க வழக்கங்கள் மூலமா யூஸ் பண்ற ஒரு பொருள் அது பாத்தீங்கன்னா திடக்கழிவு. இந்த திடக்கழிவு வந்து நம்ம சும்மா வேஸ்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இதை வந்து இதன் மூலமா ஒரு எனர்ஜி பெறுவது, எப்படி இதுல இருந்து ஒரு எனர்ஜி வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். எந்த மாதிரி சாத்தியமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய பெரிய நகராட்சி இருக்கு, அந்த நகராட்சியில உள்ள திடக்கழிவுகளை வந்து நம்ம அவ்வளவு சீக்கிரம் வந்து அங்க இருந்து அகற்ற முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனோட அதிக அளவு பொருட்கள் இருக்கும். இந்த இதெல்லாம் வந்து எப்படி இதுல இருந்து அகற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு எரிப்பாங்க, இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க. இதெல்லாம் இல்லாம இது மூலமா ஒரு பவர் எடுத்து இந்த இதை நமக்கு வந்து வேஸ்ட் ஆகக்கூடிய பொருள் மூலமா நம்ம ஒரு எனர்ஜி எடுக்கணும் அப்படின்றதுதான் இதோட கான்செப்ட். எனர்ஜி கேசிபிகேஷன் டெக்னாலஜி, இந்த எனர்ஜி கேசிபிகேஷன் டெக்னாலஜி அப்படின்றது வந்து ஒரு திடக்கழிவு இருக்கு, இந்த திடக்கழிவு எரிக்கிறது மூலமா நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். இந்த தெர்மல் எனர்ஜி, ஹீட் அப்படின்றது வந்து தெர்மல் எனர்ஜி. இந்த தெர்மல் எனர்ஜியை வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றி நம்மளோட பயன்பாடுகளுக்கு யூஸ் பண்ணலாம். இதுதான் இந்த எனர்ஜி கேசிபிகேஷனா டெக்னாலஜி. கேட்டால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கோங்க. இந்த அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அதிக பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடு. இந்த நாடுகள் வந்து அந்த அங்குள்ள மக்கள் பயன்படுத்தக்கூடிய பழக்க வழக்கங்கள் மூலமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் திடக்கழிவுகள் வந்து வேஸ்டேஜ் ஆகுது. இதெல்லாம் அவங்க வந்து எந்த மாதிரி ஒரு பவரா எவ்வளோ பர்சன்டேஜ் பவரா எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு திடக்கழிவு அப்படின்றது வந்து ஒரு பேப்பராக இருக்கலாம், ஒவ்வொரு மற்ற பொருட்கள் அனைத்தும் ஒரு கிளாஸ் மெட்டல் இந்த மாதிரி பொருட்கள்லாம் இதுல இருந்து இந்த பொருட்களின் மூலமாக எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பவர் எடுக்கிறாங்க. யூஸ் பண்ணுற பேப்பர் எடுத்துக்கோங்க, அந்த ஒட்டுமொத்த பேப்பர் எல்லாத்தையுமே அவங்க ஒன்று சேர்த்து அதை வந்து அதன் மூலமாக அதை எரிக்கிறது மூலமாக ஒரு பவர் வந்து எடுக்கிறாங்க. அந்த பவர் எவ்வளோன்னா 39.2% வந்து இந்த திடக்கழிவு பேப்பர் மூலமாக அவங்க வந்து பவர் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட், அவங்க சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் மூலமாக வேஸ்ட் ஆகக்கூடிய பொருட்கள் இதன் மூலமாக அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21% வந்து அவங்க வந்து கண்ணாடி பொருள் மூலமா இதை எரிச்சு அதன் மூலமா எடுக்கக்கூடிய பவர் வந்து 6.2% எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டல் இப்போ இரும்பு இந்த மாதிரி பொருட்கள்லாம் அந்த வேஸ்ட் ஆகும், இந்த மாதிரி பொருட்களை வந்து திருப்பி எரிச்சு இதன் மூலமா அவங்க கிடைக்கக்கூடிய பவர் என்ன 7.2% வந்து உங்களுக்கு பவர் கிடைக்குது. பிளாஸ்டிக், ரப்பர் இந்த மாதிரி பொருட்கள் மூலமா 9.1% வந்து உங்களுக்கு பவர் கிடைக்குது. அதுக்கப்புறம் மரத்தை எரிக்கிறது மூலமா மரத்துண்டுகளை எதுவும் வேஸ்ட் ஆகுறது இதெல்லாம் எரிக்கிறதுனால 7.1% வந்து இவங்க வந்து பவர் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு திடக்கழிவுல இருந்தும் பவர் வந்து எடுத்துட்டே இருக்காங்க. இந்த பவர் மொத்தமா 100% பவர் வந்து எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணா வரும். அதர்ஸ் மற்ற பொருட்கள்ல இருந்து 9.81% வரைக்கும் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு திடக்கழிவுல இருந்து இவங்க வந்து எனர்ஜி எடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி நம்மளும் எடுக்கலாம், இதோட கான்செப்ட் தான். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு, வேஸ்ட் ஆகக்கூடிய சாலிடு வேஸ்டேஜ் எல்லாம் இவங்க வந்து எடுத்து ஏர் கிளாசிஃபியர் அப்படின்ற ஒரு சாம்பருக்குள்ள போடுறாங்க. இந்த சாம்பர் என்ன பண்ணும் அப்படின்னு, இதோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திடக்கழிவுல இருந்து மெட்டல், அதுக்கப்புறம் கிளாஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிச்சுட்டு பிளாஸ்டிக், பேப்பர் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் வைக்குது. மற்ற பொருட்களை வந்து அதுல இருந்து பிரிச்சு எடுத்துரும். பிரிச்சு எடுத்ததுக்கப்புறம் அது எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு செக்ஷன் போகுது. அங்க வந்து ஒவ்வொரு இந்த பேப்பர், பிளாஸ்டிக் இந்த மாதிரி சாலிட் வேஸ்டேஜ் எல்லாமே 2.5 diameter, அதாவது நம்மளோட 10 ரூபா காயின் சைஸ்ல வந்து எல்லாமே வெட்டப்படுது. வெட்டி அதுக்கப்புறம் அங்க இருந்து பர்னஸ்க்கு அனுப்புறாங்க. இந்த பர்னஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, பர்னஸ் வந்து ஒரு பெரிய அடுப்புன்னு கூட சொல்லலாம். இந்த அடுப்புல வந்து மற்ற இந்த சாலிடு எல்லாத்தையுமே போட்டு, சாலிட் வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே போடுறாங்க. போட்டு அது மூலமா எரிக்கிறாங்க. இது வந்து 1000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது எரிக்கிறாங்க. இந்த மாதிரி எரிக்கிறதுனால அதுல இருந்து ஒரு ஹீட், தெர்மல் எனர்ஜி ஹீட் வந்து கிடைக்கும். இந்த ஹீட் வந்து ஒரு பாய்லர் ஒன்று இருக்கும், அந்த பாய்லருக்குள்ள நீர் நிரப்பி வச்சிருக்காங்க. இங்கிருந்து படுற ஹீட்னால அந்த பாய்லர்ல உள்ள நீருக்கு வந்து ஹீட் ஆகி அதுக்கப்புறம் அங்க இருந்து ஸ்டீம் ஏற்படுது, நீராவி ஏற்படுது. இந்த நீராவி வந்து அங்கேருந்து போயிட்டு அதிக அளவு ப்ரெஷர் ஆகும், ஏன்னா பாய்லருன்றது வந்து அப்படி மூடி இருக்கும். இதில் உள்ள வந்து ஒரு ட்ரம்மு மாதிரி தான், அந்த இடத்துல ஹீட் பண்ணுறதுனால உள்ளே நீராவி இருக்கிறதுனால அதிக ப்ரெஷர் ஆகும். இதை ஒரே ஒரு வழியாக தான் வெளில வரும். வெளியில் வரும்போது அங்கே வந்து டர்பைன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், டர்பைன் இருந்தும் ஒரு பிளேடு மாதிரி
வந்து சாய்ந்த நிலையில இருக்கிற அந்த பிளேடு தான். இந்த பிளேடு இதுல வந்து அதிக அளவு போர்ஸ் மூலமா இது மோதுறதுனால அங்க இருந்து அந்த பிளேடு வந்து ரொட்டேட் ஆகும், அது மூலமா ஒரு சாஃப்ட் நினைச்சிருப்பாங்க, அந்த சாஃப்ட் திருப்பி ரொட்டேட் ஆகுறதுனால ஜெனரேட்டருக்கு போகும். அந்த ஜெனரேட்டர்ல இருந்து மெக்கானிக்கல் எனர்ஜி அந்த பக்கம் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எடுக்கலாம், இந்த சாலிட் வேஸ்டேஜ் பொருட்கள் எல்லாம் எரிச்சு இந்த பாய்லர்ல இருந்து ஸ்டீம் உருவாக்கி ஸ்டீம்ல இருந்து இந்த மாதிரி. இது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ட் பாத்துருக்கலாம். அந்த தெர்மல் பவர் பிளான்ட் வந்து இதே கான்செப்ட்ல தான் இயங்கும். அங்க வந்து நிலக்கரி யூஸ் பண்ணுவாங்க, அந்த நிலக்கரிக்கு பதிலாக இந்த மாதிரி சாலிட் வேஸ்டேஜ் பொருட்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்றோம். இதுல வந்து டர்பைன்ல போகிற எல்லா ஸ்டீம் வந்து பவரா கன்வெர்ட் ஆகாது, அதுல இருந்து வேஸ்ட் ஆகக்கூடிய ஸ்டீம் வந்து திருப்பி கண்டென்சர் அப்படின்ற ஒரு செக்ஷன் ஒன்று இருக்கு. அந்த கண்டென்சருக்கு வந்து கண்டென்சர்ல இருந்து எல்லா பொருட்களும் எல்லா நீராவி வந்து அப்படியே வந்து நீரா மாற்றும். கண்டென்சரோட ஒர்க்கே தான் நீராவி வந்து நீரா மாத்துறது, நீரா மாத்தி அதுக்கப்புறம் திருப்பியும் பாய்லருக்கு போகும். இந்த மாதிரி இந்த இது வந்து திருப்பி திருப்பி நடந்துட்டே இருக்கும். இவ்வாறு சாலிட் வேஸ்டேஜ்ல இருக்கதான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து எடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து நம்மளோட எல்லா தேவைகளுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது மாதிரி வேற ஒரு டாபிக் பத்தி பேசணும் அப்படின்னீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், கூடவே வர அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன். ஓகே பாய்.